அனைவருக்கும் Brokerage Free அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Zerodha ஒரு நியூ ஃபீச்சரை அப்டேட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா Kill Switch. இந்த வீடியோல Kill Switchனா என்ன, அதை எங்க எப்படி டிசேபிள் பண்ணனும், எனேபிள் பண்ணனும் அப்படின்றதை நாம இந்த வீடியோல பார்க்கலாம். Brokerage Free Zerodha ஓட தமிழ்நாடு official preferred partner 2012 இருந்து இருந்துட்டு இருக்கோம். நீங்க Zerodha account open பண்ண என்ன benefits and support கிடைக்குமோ அதே benefits and support நாங்களும் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க Zerodha websiteல பாத்தீங்க அப்படினா எங்களோட ஆபீஸ் தமிழ்நாட்டுல எங்கெங்க இருக்கு அப்படின்றதை தெரிஞ்சுக்கலாம். எங்களோட ஆபீஸ் தமிழ்நாட்டுல எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, மதுரை, திருச்சி, தர்மபுரி, திருநெல்வேலி, ஊட்டி மற்றும் பாண்டிச்சேரி இங்க எல்லாம் இருக்கு. Zerodha பாத்தீங்க அப்படினா equity, cash, future and option, currency, commodity இந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு செக்மெண்ட் நீங்க டிசேபிள் பண்ணனும்னு விருப்பப்பட்டீங்க அப்படினா Kill Switch மூலமா நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த Kill Switch பாத்தீங்க அப்படினா நட்ஜ் மாதிரி நமக்கு ஒரு இனிஷியேட்டிவா இருக்கும். நட்ஜ்ல எப்படி ரிஸ்கியான ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல அதிக ட்ரேட்னால ஏற்படக்கூடிய நஷ்டத்தை தடுக்க நமக்கு இந்த Kill Switch உதவியா இருக்கும். ஒரு செக்மெண்ட்ல அதிகமா ட்ரேட் பண்ணி பணத்தை இழக்காம இருக்கிறதுக்கு நாம இந்த Kill Switch-ஐ பயன்படுத்திக்கலாம். நம்ம Console வழியா ஒரு செக்மெண்ட்டை டிசேபிள் அண்ட் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நீங்க எந்த ஒரு செக்மெண்ட்டையும் வெறும் 5 நிமிஷத்துல நீங்க டிசேபிள் பண்ணிடலாம். இப்போ நீங்க ஒரு செக்மெண்ட் டிசேபிள் பண்றீங்க அப்படினா மறுபடியும் 12 ஹார்ஸ்க்கு அப்புறம் நீங்க அதை எனேபிளும் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு செக்மெண்ட் டிசேபிள் பண்ணனாலும் கூட AMC-க்கு நாம பே பண்ணக்கூடிய சார்ஜ் பே பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்க GTT, SIP, basket இந்த மாதிரியான ஆர்டர்ஸ்லாம் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செக்மெண்ட்டை டிசேபிள் பண்ணீங்க அப்படினா அந்த GTT, SIP இந்த மாதிரியான ஆர்டர்ஸ்க்கான அந்த டைம் வரும்போது அது ரிஜெக்ட் ஆயிடும். நாம இப்போ ஒரு செக்மெண்ட்டை டிசேபிள் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாம ஆர்டர்ஸ், அதாவது பெண்டிங்ல இருக்க ஆர்டர்ஸை கேன்சல் பண்ணிடணும். பொசிஷன் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடணும். நான் இப்போ கூகுள்ல உங்களுக்கு Zerodha Kill Switch நான் சர்ச் பண்ணி காட்டுறேன். Zerodha Kill Switch நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பேஜ்ல நம்ம First one select பண்ணோம் அப்படினா இந்த லிங்க்ல நமக்கு Kill Switch பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆர்டிகல் நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு தெளிவா புரியும் Kill Switch பத்தி. இப்போ நாம ஒரு செக்மெண்ட்டை டிசேபிள் பண்ணனும் அப்படினா அது மேனுவலா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படினா ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்ல உங்களோட லாஸ் இவ்வளவு தான் இருக்கணும்ன்ற லிமிட்டை நீங்க செட் பண்ணிட்டா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிசேபிள் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன் வர போகுது. அந்த ஆப்ஷன் வந்ததும் கண்டிப்பா நாங்க உங்களுக்கு அப்டேட் கொடுக்கிறோம். இப்போ எப்படி ஒரு செக்மெண்ட் டிசேபிள் எனேபிள் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு லைவ் டெமோவா காட்டுறேன். டெமோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க Brokerage Free-ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். என்னென்ன கோர்ஸ்னு பாத்தீங்கன்னா Zerodha பிளாட்ஃபார்ம்ஸ் டெமோ, பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் டியூட்டோரியல், ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ்ட், அது மட்டும் இல்லாம எவ்ரிடே லைவ் மார்க்கெட் இன்டராக்டிவ் செஷன்ஸும் இருக்கு. இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். Zerodha டேஷ்போர்ட்ல இருந்து ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிட்டு Console செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு Console லாகின் ஆயிடும். இங்க அக்கவுண்ட் நம்பர் செலக்ட் பண்ணோம் அப்படினா செலக்ட் பண்ணிட்டு இங்க செக்மெண்ட் செலக்ட் பண்ணோம் அப்படினா ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் நான் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். இது பாத்தீங்க அப்படினா 12 ஹார்ஸ்க்கு அப்புறம் நான் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி டிசேபிள் பண்றதுன்னு சொல்றேன். செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு இங்கேயும் கண்டினியூ கொடுத்தோம் அப்படினா அது நமக்கு 5 மினிட்ஸ்க்குள்ளவே டிசேபிள் ஆயிட்டு இங்க நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். மறுபடியும் இந்த டைம்ல இருந்து நம்ம டிசேபிள் பண்ண டைம்ல இருந்து 12 ஹார்ஸ்க்கு அப்புறம் நாம இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இதே போல நீங்க இந்த செக்மெண்ட் டிசேபிள் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்களோ நீங்களும் டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சரை பத்தி நாங்க கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். இதே போல நிறைய வீடியோக்கள் போட நாங்க காத்திருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.